வணக்கம் கதையின் தலைப்பு நான்கு மெழுகுவர்த்திகள் நான்கு மெழுகுவர்த்திகள் எரிந்து கொண்டு இருந்தன மெலிதாய் காற்று வீசி கொண்டிருந்தது காற்றைக் கண்டதும் அமைதி என்ற முதல் மெழுகுவர்த்தி ஐயோ காற்று வீசுது நான் அணைந்து விடுவேன் என்று பலவீனமாக சொன்னது காற்று பட்டதும் அணைந்தும் விட்டது அன்பு என்ற அடுத்த மெழுகுவர்த்தியும் காற்றை எதிர்க்க முடியாது என்று அணைந்து விட்டது அறிவு என்ற மூன்றாவது மெழுகுவர்த்தியும் காற்றை எதிர்க்க முடியாமல் அணைந்தது நான்காவது மெழுகுவர்த்தி மட்டும் காற்று வீசிய சில நொடிகள் போராடி ஜெயித்துவிட்டது அப்போது அந்த அறையில் ஒரு சிறுவன் நுழைந்தான் அடடா மூன்று மெழுகுவர்த்திகளும் அணைந்து விட்டதே என்று கவலையுடன் சொன்னான் அதற்கு எரிந்து கொண்டிருந்த நான்காவது மெழுகுவர்த்தி சொன்னது கவலைப்படாதே நான் இருக்கிறேன் என்னை வைத்து மற்ற மூன்று மெழுகுவர்த்திகளையும் பற்ற வைத்துக் என்றது சிறுவன் உடனே நான்காவது மெழுகுவர்த்தியை பார்த்து எப்படி நீ எப்படி அமையாமல் இருக்க உன் பேர் என்ன என்று கேட்டான் மெழுகுவர்த்தி சொன்னது என் பெயர் நம்பிக்கை நாம் எப்பொழுதும் வாழ்வின் நம்பிக்கையை மட்டும் இழக்கவே கூடாது